வணக்கம். இப்போ நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அதோட யூசஸ் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அன்னைக்கு பழைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட யூசஸ் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நீங்கள் வீடியோன்றதுனால ரிப்பீட்டடாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கேரேஜ். இதுதான் கேரேஜ். இதோட சைசஸ் வந்து இருக்கு. என்னென்ன சைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேப், பிரீஃப், பாலிசி, மேனிஃபெஸ்ட், மொத்தம் நாலு சைஸ் இருக்கு. ஃபுல் ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரீஃப் வந்து 180 இருக்கும். பிரீஃப் வந்து 140, பாலிசி வந்து 180, அடுத்தது வந்து மேனிஃபெஸ்ட் வந்து 240. இதுதான் கேரேஜோட சைசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். இப்போ இந்த ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிலிண்டர். இது பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், ரைட் சைட் இந்த சைடில் இது வந்து ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிலிண்டர். சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரப்பரில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் 3 types இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட், மீடியம், சாஃப்ட்டு. அதில் வந்து நார்மலாக வந்து சாஃப்ட்வேர்லாம் செய்வாங்க. அது நம்ம யூஸ் பண்ண அது மீடியமாகவும் கன்வெர்ட் ஆகும், அப்படியே ஹார்டாகவும் கன்வெர்ட் ஆகும். ஹார்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ்லாம் வந்து, டைப்ஸ்னால் என்னென்ன, உள்ள எழுத்து அச்சுன்னு சொல்லுவாங்க, எழுத்து முகங்கள், அது வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து டேமேஜ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹெல்ப்ஸ் டு ஃபீட் த பேப்பர், இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிசீவ் ஒன்லி ஒன் இம்ப்ரெஷன் அட் எ டைம், நேம்லி எதர் த லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ். அதாவது இது பேப்பரை உள்ளே வச்சு இப்படி ஃபீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக இருக்கிறதுனால ஒரே ஒரு இம்ப்ரெஷன் மட்டும்தான் வரும். அதாவது டைப் ஃபேஸஸில் இப்போ இந்த மாதிரி தான் டைப் பார் இருக்கு. இதில் டைப் ஃபேஸஸில் மேலே அப்பர் கேஸு, கீழே லோயர் கேஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்டாக இருந்ததுன்னா ஒன்று லோயர் கேஸ் வரும், ஷிஃப்ட் போட்டு அப்பர் கேஸ் வரும். ஓகேங்களா? இதுவே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ரெண்டு இம்ப்ரெஷனும் வரும். ஸோ அதனால தான் சிலிண்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இம்ப்ரெஷன் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மீடியம் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் சிலிண்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் கட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டென்சில் கட்டிங்னா அது முன்னாடி ரோனியோன்னு சொல்லி ஒரு மிஷின் இருந்தது, அது ஸ்டென்சில் கட்டிங் பண்ணி இங்க் போட்டு அதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம் வீல்ஸ் அண்ட் பிளாட்டன் நாப்ஸ் ஆர் சிலிண்டர் நாப். இதுக்கு வந்து இதுக்கு பேர் தான் என்ன சொன்னா தம்பில். ஓகேங்களா? ரைட் தம்பில், லெப்ட் தம்பில். இதுக்கு பேர் வந்து பிளாட்டன் நாப் ஆர் சிலிண்டர் நாப். மொத்தம் வந்து இதுக்கு மூணு பேர், தம்பில், பிளாட்டன் நாப், சிலிண்டர் நாப். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பில்ஸ் ஆர் யூஸ் டு ரொட்டேட் த சிலிண்டர் இன் எதர் டிரெக்ஷன். அதாவது சிலிண்டரை வந்து மேலே ரொட்டேட் பண்ணலாம் இல்லை கீழே ரொட்டேட் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் எது யூஸ் ஆகுது, தம்பில் யூஸ் ஆகுது டு ஃபீட் த பேப்பர் ஆர் டு ரிமூவ் இட். அதாவது பேப்பர் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணா ஃபீட் ஆகும், இப்படி ரொட்டேட் பண்ணா அது வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து தம்பில் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வென் த லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவர் ஃபேஸ் வி கேன் கெட் த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் டைப்பிங் பை த யூஸ் ஆஃப் த தம்பில். அதாவது இதுக்கு பேர் தான் என்னது, லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவர். அதாவது லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவர் ஏன் பேருன்னா, இப்போ பாருங்க இது நான் தள்ளுறேன், இது ஒரு சிலிண்டர் வந்து அப்படியே மேலே போகும் பாருங்க. இது வந்து எதுக்காகனா லைன் ஸ்பேஸ், இப்போ 3 lines வச்சு தள்ளுறேன், அப்போ தெரியும் பாருங்க சிலிண்டர் மேலே போகுதுங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து லைன் ஸ்பேஸ். இதில் லைன் ஸ்பேஸ் வந்து அது தள்ளுது. ஸோ லைன் ஸ்பேஸ் வருது பிளஸ் கேரேஜை வந்து இப்படி ரிட்டன் எடுத்துகிட்டு வருது இல்லைங்களா, அதனால இதுக்கு பேர் வந்து லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவர். ஒருவேளை இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம டைப் பண்ணும்போது டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் தள்ளுறதுக்கு இந்த தம்பில் யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி நெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து லைன்ஸ் தம்பில் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவர். லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டன் லிவரோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the line space and carriage return lever is useful to get the next line of typing as well as to bring the carriage to the point of start. இது யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரலாம். அதே மாதிரி டு பிரிங் த கேரேஜ் டு த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட், எங்க ஸ்டார்ட்டோ ஸ்டார்டிங் பாயிண்டோ அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டர்ன் லீவர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லீவர். இதுதான் லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லீவர். இது வந்து சிங்கிள், 1.5, 2, 2.5, 3 இருக்கு இதில். ஸோ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 3 லைன் ஸ்பேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணாதான், இது சிங்கிளில் இருந்தால் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் வரும், 1.5ல இருந்தால் 1.5 லைன் ஸ்பேஸ் வரும், 2ல இருந்தால் 2 line space வரும். ஸோ அதனால இதுக்கு பேர் என்னது, லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லீவர்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் பால் இது இருக்கு பாத்தீங்களா. இது அதாவது இது பாருங்க, இது காட்டுறாங்க டச் பண்ண பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் என்னது, லைன் ஸ்பேஸ் பால் ஓகேங்களா. இதுக்கு இந்த இங்க பல் சக்கரம் இருக்கா, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ராட்சட் வீல். சோ இது வந்து என்ன பண்ணும்னா, இதோட கனெக்ஷன் வந்து ஒரு பால் வந்து அதுல இருக்கும், பால்னா கொக்கி, அது இந்த சிலிண்டர் ராட்சட் வீல வந்து ரொட்டேட் பண்ணும் ஓகேங்களா. சோ இது லைன் ஸ்பேஸ் பால் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென்எவர் த லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டர்ன் லீவர் இஸ் ஆப்ரேட்டட், த லைன் ஸ்பேஸ் பால் ஆக்ட்ஸ் ஆன் தி சிலிண்டர் ராட்சட் வீல் அண்ட் ரொட்டேட் த சிலிண்டர் டு த டிஸ்டன்ஸ் ஆஸ் அட்ஜஸ்டட் பை தி லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லீவர். அதாவது நம்ம லைன் ஸ்பேஸ் அண்ட் கேரேஜ் ரிட்டர்ன் லீவரை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணணும், லைன் ஸ்பேஸ் பால் வந்து சிலிண்டர் ராட்சட் வீல் ஆக்ட் பண்ணும். சிலிண்டர் ராட்சட் வீல் ஆக்ட் பண்ணி அந்த குக்கி வந்து என்ன பண்ணுதுன்னா, சிலிண்டர் ராட்சட் வீல தள்ளும். எவ்வளவு தூரம் தள்ளும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் நீங்க வந்து லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லீவர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தள்ளும். சோ அதுதான் லைன் ஸ்பேஸ் பாலோட வேலை. அடுத்தது சிலிண்டர் ராட்சட் வீல். நான் சொன்னல இதுதான் சிலிண்டர் ராட்சட் வீல். சிலிண்டர் ராட்சட் வீல் இஸ் எ டூத்ட் வீல் ஃபிக்ஸ்ட் ஆன் தி லெஃப்ட் சைடு ஆஃப் த சிலிண்டர். இது வந்து எந்த சைட்ல இருக்கு, உங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டீத் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஹாஃப் ஸ்பேஸ். அதாவது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பேஸ் இருக்கும். மொத்தம் வந்து அது எவ்வளோ இருக்குன்னாக்கா, சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தள்ளக்கூடியதா இருந்தா 30 பல்லு இருக்கும், அதுவே ஒன் ஆஃப் லைன் ஸ்பேஸ் உள்ளதா இருந்தாக்கா அதுவே டபுளா இருக்கும், 60 பல்லு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பேர் தான் சிலிண்டர் ராட்சட் வீல் ஓகேங்களா. இதுதான் வந்து லைன் ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேரியபிள் லைன் ஸ்பேசர். வேரியபிள் லைன் ஸ்பேசர்னா ஏற்கனவே சொன்ன இந்த லெஃப்ட் தம் வீலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான், இதுக்கு பேர் தான் வேரியபிள் லைன் ஸ்பேசர். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது சிலிண்டரும் சிலிண்டர் ராட்சட் வீலுக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து விடுபட்டுடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டு கெட் ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் லைன்ஸ். அதாவது நீங்க ரூல்டு ஷீட்ல வந்து டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க லைன் ஸ்பேஸ் லிவர் தள்ளீங்கன்னாக்கா கரெக்டா வராது. அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த வேரியபிள் லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்கன்னா தான் அந்த லைன்ஸ் கிணறா கொண்டு வந்து அடிக்க முடியும் ஒவ்வொரு லைனுக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டு டைப் ஆன் ரூல்டு ஷீட்ஸ். அது நெக்ஸ்ட் வந்து ஃபிராக்ஷனல் ஸ்பேஸ். ஃபிராக்ஷனல் ஸ்பேஸ்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா அந்த ஃபிராக்ஷனல் ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு வேரியபிள் லைன் ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது டு டூ ரீஇன்சர்ஷன் ஒர்க். டு டூ ரீஇன்சர்ஷன் ஒர்க்னா நீங்க வந்து ஒரு விஷயம் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, எடுத்துறீங்க தெரியாம, எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ள இதை டைப் பண்ணும் ஏதோ ஒன்று யோசிப்பேன் சொல்லி டைப் பண்ணும் அப்படின்னாக்கா. ஸோ அந்த லாஸ்ட் லைனை எடுத்துன்னு வந்து இந்த அலைனிங் ஸ்கேட் நேராக வச்சு அதுலேருந்து டபுள் லைன் ஸ்பேஸ் தள்ளி யூஎஸ் ஃபுல்லி அடிக்கணும். ஸோ அந்த அலைனிங் ஸ்கேல் நேரம் கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீஇன்சர்ஷன் ஒர்க்குக்கு வேரியபிள் லைன் ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு டைப் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இப்போ கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா S2SO4 இந்த மாதிரி வந்து CH2OH இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா பேஸில் வரும் இல்லைங்களா. பேஸில் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி மேலே கொஞ்சம் தூக்குனீங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ அந்த இடத்துல அடிச்சுக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மேலே தூக்கிக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா அல்ஜிப்ராலாம் பார்த்தீங்கன்னா A²+B²லாம் வருது இல்லையா, அது மேலே வரும். ஸோ வேரியபிள் லைன் ஸ்பேஸரை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கீழே இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஏ அந்த மாதிரி அது மேலே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறதுக்கு வேரியபிள் லைன் ஸ்பேஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சிஸ்டமில் நம்ம டைப் பண்ணுறோமோ அதே டைப் ரைட்டிங்கையும் அப்பவே டைப் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டன்ட் ரிலீஸ் லீவர். டிட்டன்ட் ரிலீஸ் லீவர்னா நான் இதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சேன், டிட்டன்ட் ரிலீஸ் லீவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்க, இந்த படத்தில் வந்து இதுதான் வந்து சிலிண்டர் ராட்சட் வீல். அதாவது சிலிண்டர் ராட்சட் வீல் இது டிட்டன்ட் ரிலீஸ் லீவர். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டன்ட் ரோலர்னு பேர் ஓகேங்களா. ஸோ இந்த டிட்டன்ட் ரிலீஸ் லீவரை வந்து நீங்கள் இப்படி மேலே இழுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிலிண்டருக்கும் சிலிண்டர் ராட்சட் வீலுக்கு நடுவில் ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு நடுவில் இருக்க ரோல் வந்து இந்த மாதிரி வெளியில வந்துடும். இங்கே தெரியுதா உங்களுக்கு, வெளியில வந்திருக்கு தெரியுதா, இங்கே பாருங்க ஒட்டி இருக்கு இந்த இடத்துல, இந்த இடத்துல வெளியில வந்திருக்கு. ஸோ டிட்டன்ட் ரிலீஸ் லீவரை வந்து மேலே இழுத்தீங்கன்னா டிட்டன்ட் ரோலர் வந்து வெளியில வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்படி வெளியில வந்துருச்சு அப்படின்னாக்கா இங்கே பாருங்க நான் வந்து டிட்டன்ட் ரிலீஸ் லீவரை யூஸ் பண்ண ஆப்ரேட் பண்றேன் கீழே. இந்த மிஷின் எப்படி இருக்கு,
பிளாஸ்டிக் மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்க மாதிரி இருக்கும். இது கீழே இறக்குறேன், கீழே இறக்கிட்டு ரொட்டேட் பண்ண, நார்மலா ரொட்டேட் ஆகுதுங்களா, சவுண்ட் இல்ல பாத்தீங்களா. சோ இதை லாக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண சவுண்ட் வந்து பாத்தீங்களா. இதுதான் டிடெக்ட் ரிலீஸ் லிவரோட யூசஸ். எப்படி வேரியபிள் லைன் ஸ்பேசர் யூஸ் பண்ணி நீங்க ஆபரேட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி டிடெக்ட் ரிலீஸ் லிவரும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதே ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரியபிள் லைன் ஸ்பேசர் யூஸ் பண்ணும் போது த காண்டாக்ட் பிட்வீன் தி சிலிண்டர் அண்ட் த சிலிண்டர் அட்ரிபியூட் சீசஸ், த சிலிண்டர் ரொட்டேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. அதாவது இங்க பாருங்க, வேரியபிள் லைன் ஸ்பேசர் யூஸ் பண்றேன், இந்த இடத்துல பாருங்க, கை வச்சிருக்க இடத்துல பாருங்க, இது சிலிண்டரு, இது சிலிண்டர் அட்ரிபியூட், சிலிண்டர் அட்ரிபியூட், சிலிண்டர் அட்ரிபியூட், இது சிலிண்டர் பாத்தீங்களா. நான் ரொட்டேட் பண்றேன், ரொட்டேட் பண்றேன், ரெண்டுமே ரொட்டேட் ஆகுதா, சிலிண்டர் ரொட்டேட் ஆகுது, சிலிண்டர் ஆட்சிபியூட் ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா. இப்ப பாருங்க, அதே எடுத்து பாருங்க, சிலிண்டர் ஆட்சிபியூட் ரொட்டேட் ஆகாது, சிலிண்டர் மட்டும் ரொட்டேட் ஆகுது. ஸோ வேரியபிள் லைன் ஸ்பேசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சிலிண்டருக்கும் சிலிண்டர் ஆட்சிபியூட்டுக்கும் உள்ள கான்டாக்ட் விடப்பட்டுவிடும். சரி, நான் இப்ப வேரியபிள் லைன் ஸ்பேசர் விட்டுட்டேன். அடுத்தது பாருங்க, இதே இடத்துல டிடெக்ட் ரோலர் யூஸ் பண்றேன், டிடெக்ட் ரிலீஸ் லிவர் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சிலிண்டரும் சுத்தம், சிலிண்டர் ஆட்சிபியூட்டும் சுத்தம். சேம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா டிடெண்ட் ரோலர், டிடெண்ட் ரோலர் தான் நான் வந்து சொன்னேன், அந்த சிலிண்டர் ஆட்சிட் வீலுக்கு ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல பாருங்க இருக்கும், ஓகேங்களா. இதுதான், இதுக்கு பேர் தான் டிடெண்ட் ரோலர். சோ நீங்க டிடெண்ட் ரிலீஸ் லிவர் ஆபரேட் பண்ணும்போது அந்த டிடெண்ட் ரோலர் வந்து வெளியில வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். இந்த டிடெண்ட் ரோலர் இஸ் அண்டர் த சிலிண்டர் ஆட்சிட் வீல், சிலிண்டர் ஆட்சிட் வீலுக்கு அடியில் இருக்கு. The detent roller will not allow fractional space. Detent roller வந்து fractional space allow பண்ணாது and is responsible to get the actual space between the teeth. அதுதான் வந்து ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்குள்ள என்ன ஸ்பேஸ் இருக்கோ அது கிடைக்கிறதுக்கு டிடெண்ட் ரோலர் வந்து யூஸ் ஆகுது, ஓகேங்களா. இந்த வீடியோல நம்ம டிடெண்ட் ரோலர் வரைக்கும் பார்த்திருக்கோம். இது என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்க மாதிரி இருந்தாக்கா நீங்க ரிவர்ஸ்ல பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதுக்காக அதாவது இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, இதுல ஏதாவது இன்னொரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.